ஒருநாள் உலகக்கிண்ண கிரிக்கெட் தொடரின் தகுதிகாண் போட்டிகளில் பங்கேற்பதற்காக சிம்பாப்வே சென்ற இலங்கை அணிக்கு அந்நாட்டில் வழங்கப்பட்ட விடுதி அறையில் பாஸ் இல்லாததால் சுமார் 3 மணி நேரம் ஹோட்டலின் தரையில் அமர்ந்திருக்க வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது. ICC தொடர் ஒன்றில் தேசிய அணி ஒன்றுக்கான இந்த கவனிப்பு தொடர்பில் இலங்கை அணியின் சுழற்பந்து வீச்சாளர் மகிஷ் தீக்ஷணர் சமூக வலைதளத்தில் பதிவொன்றை பதிவிட்டுள்ளார். இச்சம்பவம் குறித்து இலங்கை கிரிக்கெட் நிறுவனம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இலங்கை அணியினர் மதியம் ஹோட்டலுக்கு சென்றதாகவும் இலங்கை அணிக்கு முன்னதாக வந்த மற்றொரு தேசிய கிரிக்கெட் அணியை சோதனைக்கு உட்படுத்திய காரணமாக இலங்கை தேசிய அணியின் சில வீரர்களுக்கான சோதனை தாமதமானதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. இருப்பினும் இலங்கை கிரிக்கெட் இதுகுறித்து ஹோட்டல் நிர்வாகத்திடம் தெரிவித்ததை அடுத்து ICCயுடன் இணைந்து குறுகிய காலத்துக்குள் சிக்கலை சரி செய்ததாக அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இன்று அதிகாலை 5:30 மணியளவில் துல்கிரிய பிரதேசத்தில் இடம்பெற்ற வாகன விபத்தில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 3 உயிரிழந்துள்ளனர். அம்பேபூசாவில் இருந்து அலவன் நோக்கி பயணித்த முச்சக்கர வண்டி ஒன்று துல்கிரிய பிரதேசத்தில் எதிர் திசையில் பயணித்த டிப்பர் ரக வாகனத்துடன் மோதி விபத்துக்குள்ளானதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் அலுவலகம் தெரிவித்துள்ளது. இந்த விபத்தில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 40 வயதுடைய தந்தை, 39 வயதுடைய தாய், 13 வயதுடைய மகன் ஆகியோரே உயிரிழந்துள்ளனர். இவர்கள் ரம்புக்கனை பிரதேசத்தைச் சேர்ந்தவர்கள் எனவும் போலீசார் மேலும் தெரிவித்தனர். விபத்து தொடர்பில் டிப்பர் வாகனத்தின் சாரதியை வரக்காப்பல போலீசார் கைது செய்துள்ளதுடன் உயிரிழந்த 3 சடலங்களும் வரக்காப்பல வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளது. இந்த ஆண்டுக்கான அரசு மற்றும் அரசு அனுமதி பெற்ற தனியார் பாடசாலைகளின் 3 3 கல்வி நடவடிக்கைகள் இன்று ஆரம்பமானது. இப்பாடசாலைகளுக்கு கடந்த 26 கல்வி பொதுத்தராதர சாதாரண தர பரீட்சை நடவடிக்கைக்காக விடுமுறை வழங்கப்பட்டிருந்தது. அதன்படி எதிர்வரும் அக்டோபர் மாதம் நடைபெறவுள்ள கல்வி பொதுத்தராதர உயர்தர பரீட்சைகள் ஆரம்பமாகும் வரையில் கல்வி நடவடிக்கைகள் இடம்பெறவுள்ளன. இதேவழி அடுத்த வருடத்திற்கான 3 மாணவர்களை அனுமதிப்பது தொடர்பாக தயாரிக்கப்பட்ட புதிய விதிமுறைகள் அடங்கிய அமைச்சரவை பத்திரம் இன்று அமைச்சரவையில் சமர்ப்பிக்கப்பட உள்ளது. முதன்முறையாக மாற்றுத்திறனாளி மாணவர்களை 3 சேர்ப்பது தொடர்பாக ஏற்பாடுகளும் இந்த அமைச்சரவை பத்திரத்தில் உள்ளடக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இக்குழந்தைகளுக்கு 3 ஒதுக்கீடு செய்ய முன்மொழியப்பட்டிருந்த போதிலும் குறிப்பிட்ட வீதம் ஒதுக்கப்படாமையால் பல பிரச்சனைகள் எழுந்துள்ளன. எனினும் அமைச்சரவை அங்கீகாரம் கிடைத்துள்ளதுடன் 3 மாணவர்கள் சேர்க்கைக்கான விண்ணப்பங்கள் ஆரம்பிக்கப்படும். இதற்கு மேலும் 1 காலம் ஆகும் எனவும் கல்வி அமைச்சின் உயர் அதிகாரி ஒருவர் தெரிவித்தார். மேல் மற்றும் சபரகமும் மாகாணங்களிலும் காலி மற்றும் மாத்தறை மாவட்டங்களிலும் அவ்வப்போது பலத்த மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகிறது. மேற்குறிப்பிட்ட பிரதேசங்களில் சில இடங்களில் 75 மில்லிமீட்டருக்கும் அளவான ஓரளவு பலத்த மழை வீழ்ச்சி எதிர்பார்க்கப்படுகிறது. வடமேல் மற்றும் மத்திய மாகாணங்களில் பல தலைவுகள் மழை பெய்யும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஊவா மாகாணங்களிலும் அம்பாறை மற்றும் மட்டக்களப்பு மாவட்டத்திலும் பல இடங்களில் மாலையில் அல்லது இரவில் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகிறது. மத்திய மலைநாட்டின் மேற்கு சரிவு பகுதியிலும் வடக்கு மற்றும் வடமத்திய மாகாணங்களிலும் ஹம்பாந்தோட்டை புத்தளம் மற்றும் திருகோணமலை மாவட்டங்களிலும் அவ்வப்போது மணித்தியாலயத்திற்கு 40-45 km வரையான வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இடியுடன் கூடிய மழை பெய்யும் வேளைகளில் அப்பிரதேசங்களில் தற்காலிகமாக பலத்த காற்றும் வீசக்கூடும். மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துக்கொள்ளுமாறு பொதுமக்கள் அறிவுறுத்தப்படுகிறார்கள். உடனுக்குடன் செய்திகளை பெற்றுக்கொள்ள யூடிவியின் யூடியூப் தளத்தை சப்ஸ்கிரைப் செய்து கொள்வதுடன் பெல் ஐக்கானை அழுத்தவும்.